கட்டுறது, வேண்டுதல், நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு நம்ம வாழ்வோட ஏதோ ஒரு கோவில் பின்னி பிணைஞ்சிருக்கும். அந்த கோயில்களை எல்லாம் பார்த்த கடைசி தலைமுறை நாம தான் இருப்போம். இன்னும் 50 வருடங்களில் இந்த கோவில்கள் எதுவுமே இருக்காது. அதிர்ச்சியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்களில் புதுசாக வேற ஏதாவது கோயில்கள் உருவாகி பார்த்துருக்கீங்களா? மாட்டீங்க. குறைந்தபட்சம் நம்ம உண்டியலில் போடுற காணிக்கையெல்லாம் எங்கே போகுதுனாவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை கைக்கு போகுது. அரசாங்கம் நம் இந்து கோவில்களை மட்டும் அதன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. ஒரு அரசாங்கம் நம்மோட கோவில்களை எடுத்து நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு அப்பாவி இந்துக்கு தெரியல இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மறுப்புன்னு. நம் நாடு மதசார்பற்ற நாடு. அப்படின்னா அரசாங்கம் மதங்களை போதிக்க கூடாது, மதம் அரசாங்கத்துல கலக்கக்கூடாது. இது மற்ற எல்லா மதங்களுக்கும் உண்மை. எந்த மதத்தோட வழிபாட்டு முறையிலேயோ வழிபாட்டு இடங்களிலேயோ தமிழக அரசு தலையிடல. ஆனா இந்து கோயில்களை மட்டும் கைப்பற்றி வச்சிருக்கு. தமிழக அரசு ஏன் இந்து கோயில்களை மட்டும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துச்சு? ஏன் மற்ற மதங்களோட வழிபாட்டு தலங்களை எடுக்கல? தமிழக கோயில்களை முதல் முதல்ல தன் கட்டுப்பாட்டில் எடுத்தது நம்ம அரசு இல்லை, நம்ம அடிமைப்படுத்த வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். 1817 தமிழக கோயில்களில் உள்ள நகை மற்றும் சொத்துக்களை அபகரிக்க கோயில்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன் கட்டுப்பாட்டில் எடுத்துச்சு. 1959 இந்த சட்டம் பல்வேறு மாற்றங்களுடன் இப்போ இருக்கிற இந்து அறநிலையத்துறையா மாறி கோயில்கள் மேல தன் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி தமிழக அரசு தன் கட்டுப்பாட்டில் 44,000 கோயில்களை வச்சிருக்கு. சரி, தன் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களையா நல்லா பாத்துக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. 6 பூஜை நடக்க வேண்டிய இடத்துல 1 பூஜை கூட நடக்கிறது இல்லை. ஏன்? பல கோயில்களில் ஒரு விளக்கு கூட எரியறதில்லை. இதெல்லாம் கேட்டால் இந்து அறநிலையத்துறை தன்னிடமுள்ள 44,000 கோயில்களில் 34,000 கோயில்களுக்கு வருடத்திற்கு 10,000 கீழே தான் வருமானம் வருதுன்னு சொல்லுது. அப்படின்னா தினமும் 27 வருமானம். ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தினமும் குறைந்தபட்சம் 50 கிடைக்கும். அதை விட குறைந்த வருமானத்தை 34,000 கோயில்களுக்கு கணக்கு காட்டுது அரசு. வெளியே செருப்பு போட்டா டோக்கன் போட்டு காசு கொடுக்கணும். நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்றதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும். மொட்டை போட காசு, காது குத்த காசு, சிறப்பு தரிசன டிக்கெட்டு, விஐபி பாஸ் உண்டியல் காசுன்னு கோவில் வாசல்ல போற செருப்புல இருந்து நேர்ந்துகிட்டு கொடுக்குற அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் காசு பார்த்துட்டு 34,000 கோயிலோட வருமானம் வருஷத்துக்கு 10,000 கீழேன்னு சொல்றாங்க. நல்ல வேலை பூசலார் தன் உள்ளத்துல இறைவனுக்கு கோயில் கட்டினாரு, இல்லைன்னா அதுக்கும் டோக்கனை போட்டு வருமானம் இல்லைன்னு இழுத்து மூடிருப்பாங்க. சரி, வெறும் கோவில்ல தான் காசு வரல, கோவில் சொத்தா நிலம் கடைகள்னு எல்லாம் இருக்குமே அதுல வருதான்னு பார்த்தா 4,78,000 ஏக்கர் நிலங்களை இந்து அறநிலையத்துறை வச்சிருக்கு. எப்படி 4,78,000 ஏக்கர் நிலங்கள்? அதுல வருமானம் ஆண்டுக்கு வெறும் 58 கணக்கு காட்டுது. 6,000 வருமானம் வர வேண்டிய இடத்துல வெறும் 58 வருமானம். காசை விடுங்க, நம் 1,000 இடி மழை புயல்னு பலவிதமான இயற்கை பேரிடர்களை தாங்கி நின்ற நம் கோவில்களுக்கு இந்த 60 இந்து அறநிலையத்துறையின் ஊழலை தாக்குப்பிடிச்சு நிக்க தெரியல. கடந்த 25 தமிழக கோவில்கள்ல இருந்து மட்டும் 1,200 கடவுள் சிலைகள் திருடப்பட்டிருக்கு. அப்ப 25 முன்னாடி அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை. அதுல வெறும் 18 சிலைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 44,000 கோவில்கள்ல 11,500 கோவில்கள்ல தான் சிலைகளை பாதுகாக்க தனி அறையே இருக்குதான். அப்ப மற்ற கடவுள் சிலைகளோட கதி? 1947 நம் தமிழகத்தோட மக்கள் தொகை 3 அப்ப நமக்கு 45,000 கோயில்கள் இருந்தது. இப்ப மக்கள் தொகை 7.5 குறைந்தபட்சம் நமக்கு 100,000 கோயில்களாவது இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கும் 44,000 கோயில்கள் தான் இருக்கு. அதுலயும் 34,000 கோயில்கள் அழியும் தருவாயில் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் கைக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அது உயிரோடு இருக்கா இறந்து போயிருக்கா? நீங்க உயிரோடு இருக்குன்னு சொன்னா என் கைக்குள்ளேயே அதை நசுக்கி இறந்து போச்சுன்னு காமிப்பேன். நீங்க இறந்து போச்சுன்னு சொன்னா என் கையை திறந்து பறக்க விட்டு